நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2016 வகுப்பு 8 அறிவியல் 1-15 வரைக்கும் உரிய கேள்விகளுக்கான விடைகள்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 16-30 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்குரிய விடைகள்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். 16வது கேள்வி, கீழ்காண்பவற்றில் எந்த நாரிழை தோலுக்கு மிகவும் நல்லது? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர், டெரிகாட்டன், டெரிபுல், பருத்தி இலைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தோலுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தி இலை தான் தோலுக்கு நல்லது. 17வது கேள்வி, கீழ்காண்பவனவற்றில் எந்த ஒன்று உலோகத்தின் பண்பை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பியாக நீட்ட முடியும், உலோகத்தை கண்டிப்பாக கம்பியாக நீட்ட முடியும். கம்பியாக நீட்ட முடிகிறதுனால தான் சின்ன சின்ன கம்மல் கூட செய்கிறாங்க. தகடுகளாக அடிக்க முடியும், தகடுகளாகவும் அதை அடிக்கலாம். குறை வெப்ப கடத்தி, உலோகம் வெப்பத்தை நல்லாவே கடத்தும், அது ஒரு குறை வெப்ப கடத்தி கிடையாது. பிரகாசமாக தோன்றும், தங்கத்தோடு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பிரைட்டாக தெரியுது. அப்போ உலோகம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரகாசமாக தோன்றும். அப்போ இங்கே கொடுத்துருக்க கேள்வி, உலோகத்தின் பண்பை சார்ந்தது அல்ல அப்படின்றதுக்குரிய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை வெப்ப கடத்தி தான். 18வது கேள்வி, கீழ்காண்பவனவற்றுள் தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளம் எது? சூரிய ஒளி, காற்று, நீர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தீர்ந்து போகாத இயற்கை வளம். பெட்ரோலியம் மட்டும்தான் தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளம். 19வது கேள்வி பார்த்திங்கன்னா, தையல் இயந்திரத்தில் இயங்கக்கூடிய பகுதிகளுக்கு அவ்வப்போது எண்ணெய் விடுவது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தையல் இயந்திரத்தில் அப்பப்போ நம்ம எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், உராய்வையும் குறைக்கும். அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 1 இருக்குது, உராய்வை குறைக்க மற்றும் பயன்திறனை அதிகரிக்க. 20வது கேள்வி, மின்சாதன பொருட்களை ஈரக்கையால் கையாளுவது ஏற்புடையது அன்று, இதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தண்ணியோடு நம்ம சுவிட்சை போட்டோம் அப்படின்னா நம்ம கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள், அதனால் தண்ணி மூலமாக மின்சாரம் கடத்தப்பட்டு நம்ம உடம்புல பாஸ் ஆகி பிரச்சனைகள் உண்டாகும், அதனால தான். அப்போ இதுக்குரிய விடை பார்த்திங்கன்னா நீர் ஒரு சிறந்த மின் கடத்தி. 21வது கேள்வி, சோடியம் குளோரைடு கரைசல் வழியாக மின்சாரத்தை செலுத்தினால் கிடைப்பது? சோடியம் குளோரைடு அப்படின்றதே ஒரு வேதிப்பொருள், அப்போ அந்த வேதிப்பொருளில் மின்சாரத்தை செலுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது வேதி விளைவாக இருக்கும். 22வது கேள்வி, கீழ்காண்பனவற்றில் எது தொலைவை அளக்கக்கூடியது? சந்திர மாதம், சூரிய ஆண்டு, சந்திர ஆண்டு, ஒளி ஆண்டு. இந்த சந்திர மாதம், சூரிய ஆண்டு, சந்திர ஆண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொலைவை அளக்கக்கூடியது அல்ல, ஒளி ஆண்டு அப்படின்றதான் தொலைவை அளக்கக்கூடியது. 23வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் இடையே உள்ள தொடர்பை காண்க. நைட்ரஜன், ரைசோபியம், பட்டாணி செடி, இதுக்குரிய தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்கிறது. இதுதான் சரியான ஆன்சர். 24வது கேள்வி, ஒரு சில நுண்ணுயிரிகள் ஒரு குறிப்பிட்ட பொருளை உருவாக்குகின்றது, அப்பொருள் வேறு நுண்ணுயிரிகளை கொள்கின்றது, இந்த பொருளானது ஒரு நோய் எதிர்ப்பான். பராமணி எதை அளக்க பயன்படுகின்றது? பராமணி பார்த்திங்கன்னா காற்றோட அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. இங்கிலீஷில் பாரோமீட்டர்னு சொல்லுவோம்லே, அதுதான் பராமணி. 26வது கேள்வி, சமதள ஆடியில் மாய மற்றும் நேர்பிம்பம் தோன்றுகின்றது, இவ்வாறு ஏற்பட காரணம்? ஒழுங்கான எதிரொலிப்பு தான், ஒழுங்கான எதிரொலிப்பு இருக்கிறனால தான் மாய பிம்பம் நமக்கு கிடைக்குது. கன்னடையில் பார்க்குறப்ப நம்ம முகம் தெரியுது இல்லையா, அதுக்கு காரணம் ஒழுங்கான எதிரொலிப்பு தான். 27வது கேள்வி, அவசர ஊர்தியில் முன்பக்கத்தில் ஆம்புலன்ஸ் என்ற சொல் ரிவர்ஸாக இருக்க மாதிரி ஆம்புலன்ஸ் என்று எழுதப்பட்டிருப்பதை முன்னால் செல்லும் ஓட்டுநர் சரியாக படிக்க முடிவது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்குது, ஆம்புலன்ஸ் அப்படின்றத தலைகீழாக அங்கே எழுதியிருப்பாங்க, அந்த தலைகீழ் மாற்றத்தினால நம்மளால் சரியாக படிக்க முடியுது. 28வது கேள்வி, கீழ்காண்பனவற்றில் எதை எரி நட்சத்திரம் என்று அழைப்பர்? வால் நட்சத்திரத்தை தான் எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 29வது கேள்வி, கீழ்காணும் எந்த நிலையில் பெரும்பாலும் இரும்பு துருப்பிடிக்கும்? கிரீஸ் தடவப்பட்ட இரும்பாணி துருப்பிடிக்காது, கிரீஸ் தடவிருக்கும்லையே அதனால் துருப்பிடிக்காது. துருப்பிடிக்காத எஃகு கத்திரிக்கோள் காற்றில் படும்போது, அதான் துருப்பிடிக்காத எஃகுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி அது துருப்பிடிக்கப்படுது, அதுவும் துருப்பிடிக்காது. அது இல்லாமல் எக்கில் குரோமியம் அப்படின்ற பொருள் சேர்க்கப்படுறதுனால எஃகு அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. இரும்பாலான வாயு கதவு வளிமண்டலத்தில் இருக்கும்போது இரும்பு சீக்கிரமே துருப்பிடிச்சிடும், ஆக்சிஜன் அதில் கலக்கிறப்ப ரொம்ப சீக்கிரமே அது துருப்பிடிச்சிடும். 4வதாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மின்மூலம் பூசப்பட்ட இரும்பு தகடுகள், மின்மூலம் பூசப்பட்ட இரும்பு தகடுமே துருப்பிடிக்காது. அப்போ இதுக்குரிய சரியான விடை பார்த்திங்கன்னா இரும்பாலான வாயு கதவு வளிமண்டலத்தில் இருக்கும்போது.
30வது கேள்வி, பொதுவாக நீர்வாழ் உயிரினங்கள் சூடான நீரில் வாழ முடியாது. ஏனென்றால் சூடான நீரில் ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கிறதுனால நீர்வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியாது. இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4, தண்ணீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைவதால்.